டாக்டருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு வருத்தமான வீடியோ தான், மனம் பொறுக்கவில்லை. அதாவது சாவச்சேரியில் ஒரு புது டாக்டர் நியமித்த வீடியோ பார்த்தோன்னே உண்மையாச்சு அப்படின்னா மனம் பொறுக்கவில்லை. அதாவது எனக்கு இவர் நல்லவரா கெட்டவரான்னு தெரியும், ஆனால் எப்படியும் இவரும் ஒரு கெட்டவராக தான் இருப்பார். ஏனென்றால் இந்த அர்ச்சனான்ற ஒரு டாக்டர் எவ்வளோ விடயத்தை வெளியில் கொண்டு வந்தார். அதாவது அவற்றை துணிச்சல் புரட்சிகரமான விடயங்கள் எல்லாம் இன்றைக்கு நேற்றில்லை இவருடைய தகப்பனாரிடமிருந்து வந்தது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இவர்கிட்ட இவற்ற தகப்பன் யாரென்று. ஸோ அப்படி கொத்த ஒரு வீரத்தனம் இப்படி செயல்களை செய்த அந்த மனிதனை இவ்வளவு மக்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ண இந்த இவரை அரசாங்கம் கொழும்புக்கு வர சொல்லி போட்டு வேறு ஆளை கொண்டு வந்து இப்போ சாவச்சேரியில் நியமிச்சிருக்கு. இதை பார்க்கும்பொழுது உண்மைச்சலம் வகர் எரியுது. இந்த அதாவது இந்த டாக்டர் மவியா கூட்டங்கள் இதுவள் வாழ்க்கையில் திருந்த போகிறது இல்லை. இந்த பைத்தியமான பணத்தில் பைத்தியமான இந்த வைத்தியர்களை இனி நீங்கள் திருத்திரண்டா மக்களால் மட்டும்தான் முடியும். நீங்கள் டாக்டருக்கு மரியாதை கொடுக்கத்தான் வேணும், ஆனால் அவர் டாக்டராக இருக்க மட்டும் நீங்கள் மரியாதை கொடுங்க. எப்போ அதை மீறி கூத்து போட துவங்குறாரோ அன்றைக்கு ஒவ்வொரு ஏரும் நீங்கள் கேள்வி கேளுங்க. ஒவ்வொரு ஏரும் சாவச்சேரி ஹாஸ்பிட்டலில் போய் கேள்வி கேளுங்க. ஒவ்வொரு ஏரும் ஜாழ்ப்பாண ஹாஸ்பிட்டலில் போய் கேள்வி கேளுங்க. ஒவ்வொரு ஏரும் வீடியோ எடுங்க, வீடியோ எடுத்து பப்ளிக் பண்ணுங்க. பயப்படாங்க, ஒற்று பிரச்சனையும் பெறப்போறதில்லை. நீங்கள் நியாயத்தை கட்டு வீடியோ எடுத்து பப்ளிக் பண்ணாலும் உங்களை ஒன்றுமே செய்ய போகிறதில்லை. ஸோ அப்படி செய்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். அதாவது தனியாக சாவச்சேரியில் மட்டும் இது நடக்கவில்லை. இப்போ பார்த்தால் மட்டக்களப்பில் மன்னர் அங்கே இங்கேன்னு பல இடங்கள்லேருந்து வீடியோக்கள் வருது. இங்கேயும் வாங்க அங்கேயும் வாங்க டாக்டர் என்று கேட்கும்பொழுது உண்மையை சொல்ல அப்படின்னா இந்த நாடே டாக்டரால் உறிஞ்சி அதாவது ரத்தம் உறிஞ்சிற நத்தையல் மாதிரி உறிஞ்சி உறிஞ்சி ரத்தத்தை குடிச்சு கொண்டிருக்கும் இந்த நாசமாக போன டாக்டர்னர். ஸோ அவர்களை இனி சும்மா விடாதீங்க. மெயினாக சொல்ல போனால் இந்த சாவச்சேரியில் என்ன நடக்கிறன்றது உங்கள் எல்லாருக்கும் அந்த டாக்டர் சொல்லியிருக்கிறார். இனி நீங்கள் போலாத்தே நடத்த வேணும், இந்த தியேட்டரை துறக்கணும், வந்து மக்களாலே நீங்களே போராடி அதில் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள வேணும். ஏனென்றால் இது ஒரு ஏற்ற ஹாஸ்பிட்டலும் இல்லை, அரசாங்க ஹாஸ்பிட்டல்ன்றவன ரணிலுக்கும் சொந்தம் இல்லை, இது வந்து மக்கள்ன்ற சொத்து. ஸோ அதாவது ஆரம் போய் நீங்கள் உங்கள்ட கேள்வியை கேட்கலாம். அதாவது தனியார் ஹாஸ்பிட்டலில் அரசாங்க ஹாஸ்பிட்டல் அது மக்கள்ன்ற சொத்து, அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சொள்ளுங்க. அடுத்தது இந்த டாக்டர் அதாவது அர்ச்சனா டாக்டர் அவர்கள் உண்மையாக செய்த விடயம் பாராட்டத்தக்கது இல்லையாண்டு இல்லை, ஆனால் என்று ஒரு தனிப்பட்ட கருத்து, இனியும் இவர் டாக்டராக இருக்கிற விட ஒரு அரசியல்வாதியாக இவர் வந்தால் நல்லது என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றா இப்படியான நல்ல மனிதர்கள் வாழ்க்கையில் இனி கிடைக்க போகிறதில்லை. அந்த நல்ல மனிதர்களை பார்த்துத்தான் இந்த அரசாங்கமும் அழிச்சு கொண்டிருக்கு. இந்த கெட்டவர்களுக்கு சப்போர்ட்டாக அரசாங்கம் நிற்கிறன்றது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். அதனால் இனி வரும் தேர்தலில் நீங்கள் போட போகிற ஓட்டு முழுக்க நல்லவர்களுக்கு மட்டும் போடுங்க, கெட்ட அரசாங்கத்துக்கு போடாதுங்க, கெட்டவர்களுக்கும் போடாதுங்க. அதை போட்டு அதற்கு பிறகுதான் நீங்கள் நியாயத்தை பெற முடியும். இந்த டாக்டரும் தேர்தலில் நின்றா என்ன பொறுத்தவரை மகிழ்ச்சியாக இருக்கும் என்று ஒரு தனிப்பட்ட கருத்து. ஏனென்றால் இப்படியா நாட்கள் தட்டாயம் இந்த நாட்டுக்கு தேவை. அப்படி இல்லாட்டி நீங்கள் உலகம் பூரா என்ன எல்லார்ட்டையும் கடன் வாங்கும் இந்த நாடு, உலகம் என்ன எல்லார்ட்டையும் பிச்சைக்காரன் கூட கடன் வாங்க போகுது இனி இல்லைங்க. இப்படி போச்சுட்டேன் அதுதான் நடக்க போகுது. அவன் ஏதோ எல்லாம் சாதிச்சு கொண்டு போகிறாங்க, ஆனால் இங்கே என்னத்தையும் சாதிக்க விடாமல் தடுக்கிறது இந்த அரசாங்கம். இதே நல்ல சாதிக்க விடாமல் தடுக்கிறது இந்த அரசாங்கம். நல்லதை செய்ய போன அந்த டாக்டருக்கு இன்றைக்கு என்ன நிலைமை என்று தெரியாது. கொழும்புக்கு வர சொல்லி போன மனுஷன் தான், அவ்வளவும் தான். நன்றி.